எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சிலம்பரசனுடைய லைன்அப் மூவியை பற்றி பார்ப்போம். சிலம்பரசனுடைய மாநாடு பண்ண வெற்றிக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு நம்ம சிலம்பரசனுடைய மார்க்கெட்டை வந்து ஏறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அவருடைய சம்பளம் வந்துட்டு 8 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த சிலம்பரசன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30 கோடி ரூபாய் சம்பளம் பேசுகிற அளவுக்கு வந்துட்டு அவர் உயர்ந்திருக்கிறாரு. சிலம்பரசனுடைய கரியர்லேயே வந்துட்டு மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், ஒரு பிளாக் பஸ்டர், 100 கரோர் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஒரு படம் அது. அடுத்து வர இருக்கிற படம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜிவிஎம்மோட டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் வர இருக்கிற படம் வெந்து தணிந்தது காடு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த மந்த் எண்டில் இந்த படத்துக்கு உண்டான அப்டேட் கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கேட்டிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இன்னும் 2-3 நாளில் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். நிச்சயமாக இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 10 தலை படத்திலிருந்தும் அப்டேட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 தலை படம் வந்து பார்த்திங்கன்னா ஒபேலியன் கிருஷ்ணா இவருடைய டைரக்ஷனில் வர்ற படம். இது வந்து நம்ம ஞானவேல் ராஜாவுடைய தயாரிப்பில் வர்ற. ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்து தணிந்த காடு படத்துக்கு அடுத்தது வர இருக்கிறதா இருக்கிற படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொரோனா குமார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொரோனா குமார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா சம்பள பிரச்சனை தான். ஏற்கனவே வந்துட்டு சிலம்பரசன்ட்ட வந்துட்டு அவங்க பேசின சம்பளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 7 கோடி ரூபாய் தான். மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 படம் சிலம்பரசனை வச்சு பண்ணுற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதில் 1 படம் வெந்து தணிந்தது காடு, இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா குமார், இன்னொரு படம் வந்துட்டு ஜிவிஎம் வச்சு பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு உண்டான சப்ஜெக்ட் வந்து இன்னும் ரெடி ஆகலை, இனிமேல் ரெடி பண்ணி பண்ண போகிறதா பேசி மொத்தத்துக்கு அந்த 30 கோடி ரூபா வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஐஸ்வரி கணேஷோடைய சைட்லேருந்து. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி சிலம்பரசனோட மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால 1 படத்துக்கு 30 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அதனால் கொரோனா குமார் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்ததுக்கு அந்த படத்தோட டைரக்டர் கோகுல் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நிச்சயமாக கொரோனா குமார் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த படத்துக்காக வந்து அவர் உழைச்சிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி திடீர்னு அந்த படம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மனசு ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிலம்பரசன் சைடோ இல்லை வந்து ஐஸ்வரி கணேஷ் சைடோ வந்துட்டு இதை பேசி சரி பண்ணி நிச்சயமாக அந்த படத்தை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிலம்பரசனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பரசன் ஹன்சிகா மோட்வானி சேர்ந்து நடிக்கிற படம். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, டப்பிங் ஒர்க் அப்படி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் இப்போ நம்ம ஹன்சிகா மோட்டோ வந்து சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறாங்க. அநேகமாக இந்த மகா படமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பட் அதுக்குண்டான டைம் வந்துட்டு என்னங்கிறது தெரியல. மகா படம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் அதுக்குண்டான ரிலீஸ் வந்துட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தில் டைரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜமீல் அப்படிங்கிறவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஜிப்ரான் தான் வந்துட்டு அந்த படத்துக்கு மியூசிக். ஹன்சிகா மோட்வானி வந்துட்டு அந்த படத்தில் அவருக்கு பேரா பண்ணுறாங்க. 10 தலையில் வந்து பிரியா பவானி சங்கர் இருக்கிறாங்க, ஆனால் வந்து சிலம்பரசனுக்கு அந்த படத்தில் ஜோடி கிடையாது. ஆனால் சிலம்பரசனுக்கு ஜோடி வர மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேட்டை மன்னன், இந்த படம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஷூட்டிங் போய் இந்த படத்தை நிப்பாட்டாங்க. இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹன்சிகா மோட்வானி தான் சிலம்பரசனுக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் வந்துட்டு அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நிகாஷ் சக்கரவர்த்தி பேசும்போது இந்த படம் மறுபடியும் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் நெல்சன் திலீப் குமாருடைய முதல் படம், ஒரு சில காரணங்களால் இந்த படம் நின்று போச்சு, மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு அந்த படத்து ப்ரொடியூசரே சொல்லியிருக்கிறாரு. இந்த கவிதையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஒரு முறை கேளுங்க, பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.